தமிழ் இலக்கணம் பார்த்துட்டு இருக்கிறோம். எழுத்து இலக்கணம் போயிட்டு இருக்கு. எழுத்து இலக்கணம் அதுல முதல் எழுத்து, எழுத்து இலக்கணம் இரண்டு வகைப்படும், முதல் எழுத்து சார்பு எழுத்து. முதல் எழுத்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் எழுத்து அப்படிங்கிறது முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 சேர்ந்து ஆகிய 30 எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள்? முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் மொழிக்கு முதன்மையான எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். தமிழ் மொழிக்கு முதன்மையான எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். இல்ல உயிர் எழுத்துக்கள், உயிர் எழுத்து வந்து எத்தனை இருக்கு? உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்கு. உயிர் எழுத்துக்கள் 12. தமிழ் மொழிக்கு உயிராய் இருப்பது உயிர் எழுத்துக்கள். தமிழ் மொழிக்கு உயிராய் இருப்பது, அப்ப உடம்பாய் இருப்பது அப்படின்னு என்ன அர்த்தம்? மெய் அப்படின்னாவே உடம்பு, மெய் எழுத்துனா மெய் எழுத்து தான் உடம்பாய் இருப்பது. ஓகேவா? இங்க தமிழ் மொழிக்கு உயிராய் இருப்பது உயிர் எழுத்துக்கள், உடம்பாய் இருப்பது மெய் எழுத்துக்கள். ஆ முதல் அவ் வரை 12 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 12 எழுத்தும் வாய் திறந்தால்தான் உச்சரிக்க முடியும், அதாவது ஒலிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். வாய் திறந்தால்தான் ஒலிக்க முடியும். அதனால இது வந்து என்ன சொல்லணும்? அங்காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் திறத்தலுக்கு பேரு அங்காப்பு. இதுதான் அடுத்தது. இது ஒலிக்கின்ற ஓசையை பொறுத்து இரண்டாக பிரியும். உயிர் எழுத்துக்கள் ஒலிக்கின்ற ஓசை, ஓசையின் அளவு பொறுத்து, மாத்திரை அளவுன்னு சொல்றோம்ல, ஒலிக்கின்ற ஓசையின் அளவு பொறுத்து இரண்டா பிரியும். குரில் நெடில், அதாவது உயிர் எழுத்து பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உயிர் குரில், உயிர் நெடில் அப்படின்னு சொல்லுவோம். உயிர் குரில் 5 இருக்கு. உயிர் குரில் 5 இருக்கு. என்னது? ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ. இந்த 5 வந்து உயிர் குரில். இதுக்கப்புறம் உயிர் நெடில் 7 இருக்கு. உயிர் நெடில் ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதெல்லாம் வந்து உயிர் நெடில் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12 இருக்கு. அது ஒலிக்கின்ற ஓசையை பொறுத்து இரண்டா பிரியுது. ஒலிக்கின்ற ஓசை குரில் ஓசை 5 எழுத்துக்கள் இருக்கு. நெடில் ஓசை 7 எழுத்துக்கள் இருக்கு. அடுத்து மெய் எழுத்து. மெய் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு? 18 மெய் எழுத்துக்கள் இருக்கு. மெய் எழுத்துக்கள் 18. தமிழ் மொழிக்கு உடம்பா இருப்பது மெய் எழுத்து, உயிரா இருப்பது உயிர் எழுத்து, உடம்பா இருப்பது மெய் எழுத்து. மெய் அப்படின்னாலே உடம்புதான். இதுவும் ஒலிக்கின்ற ஓசையை பொறுத்து எத்தனையா பிரியணும்? 3 பிரியும். ஒலிக்கின்ற ஓசையை பொறுத்து 3 பிரியும். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படி. வல்லினம் அப்படிங்கிறது கசட தபர, மெல்லினம் அப்படின்னு நம்மன, இடையினம் அப்படிங்கிறது எறல வளல. ஓகேங்களா? இது வல்லினம் எங்க தோன்றும் அப்படின்னு பார்த்தோம். வல்லினம் மார்பில் தோன்றும். வல்லின எழுத்துக்கள் மார்பில் தோன்றும், வன்மையான எழுத்துக்கள், அதனால மார்பில் தோன்றும். மெல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது மூக்குல தோன்றும், அதான் மூக்கொலின்னு சொல்லுவோம். மெல்லின எழுத்துக்கள் எங்க தோன்றும்? மூக்கு, மூக்கு ஒலி அப்படின்னு சொல்லணும். இடையின எழுத்துக்கள் மூக்குக்கும் மார்புக்கும் இடையில் இருக்கிற கழுத்துல, அதான் இடையின எழுத்துக்கள், கழுத்துல தோன்றும். கழுத்துல வேற எழுந்தோம் உயிர் எழுத்துலாம் கழுத்துல தோன்றும். உயிர் எழுத்துக்கள் 12 கழுத்துல தோன்றும். இதனுடைய வேறு பெயர் பாருங்க, மெய் எழுத்துடைய வேறு பெயர்கள் புள்ளி ஒற்று அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ளி வச்சு எழுத்து அப்படின்னால புள்ளி, ஒற்றா வர்றதுனால ஒற்று, அதான் மெய் எழுத்துக்கள். எழுத்து இலக்கணம் 2 வகைப்படும். முதல் எழுத்து, முதல் எழுத்துல இருக்கிறது தான் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 தான் முதல் எழுத்துக்கள். அடுத்தது சார்பு எழுத்து. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அது உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒட்டளப்படை, குற்றியல் உகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என சார்பு எழுத்து 10 வகைப்படும். அதுல ஒண்ணுதான் உயிர்மெய். உயிர்மெய் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு மொத்தம்? 216 எழுத்து. எப்படி வந்தது? உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18 சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 இருக்கு. இது ஒலிக்கின்ற ஓசையை பொறுத்து இரண்டாக பிரியும். ஒலிக்கின்ற ஓசையை பொறுத்து இரண்டாக பிரியும். எப்படி உயிர் எழுத்து ஒலிக்கின்ற ஓசையை பொறுத்து குரில் நெடில் அப்படி பிரிஞ்சதோ, அதே மாதிரியே இதுவும் குரில் நெடில் அப்படின்னு இரண்டாக பிரியும். உயிர் எழுத்து அடிப்படையில குரில், உயிர் குரில் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. உயிர் குரில், உயிர்குறில் ஏற்கனவே பார்த்தோம், உயிர்குறில் 5 இருக்கு. இது கூட 18 மெய் எழுத்து சேர்ந்தாதான் என்ன வரும்? உயிர்மெய் குறில் அப்படின்னு வரும். ஓகே, அப்ப 5 உயிர் எழுத்துக்களும், அதாவது உயிர் குறில் எழுத்துக்களும், 18 மெய் எழுத்துக்களும் சேர்ந்து மொத்தம் 90 எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் குறில். அதே மாதிரி உயிர்மெய் நெடில், உயிர் நெடில் 7 இருக்கு. அது கூட 18 மெய் எழுத்துக்களும் சேர்ந்து மொத்தம் 126 எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லணும். உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு?
126. மொத்தம் 216 எழுத்துக்கள் தான் என்ன எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். இது உயிர் எழுத்துக்களை பேஸ் பண்ணி பிரிச்சோம், இரண்டா பிரிச்சோம், உயிர்மெய் குறிலும் உயிர்மெய் நெடிலும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது மொத்த குறியல் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா, தமிழ் மொழியில மொத்த குறியல் எழுத்துக்கள் கேட்டா உயிர்மை குறில் 90 இருக்கு, அது இல்லாம உயிர்குறில் 5 இருக்கு. உயிர்குறில் 5, உயிர்மை குறில் 90, மொத்தம் எத்தனை இருக்கு, 95 எழுத்துக்கள் தான் வந்து தமிழ் மொழியில மொத்த குறியல் எழுத்துக்கள். அதுவே தமிழ் மொழியில் மொத்த நெடில் எழுத்துக்கள்னா உயிர் நெடில் 7 இருக்கு, உயிர்மை நெடில் 126 இருக்கு. மொத்தம் 133 எழுத்துக்கள் தான் வந்து தமிழ் மொழியில் உள்ள மொத்த நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டான். ஓகே, தமிழ் மொழியில் உள்ள மொத்த குறில் எழுத்துக்கள் 95, தமிழ் மொழியில் உள்ள மொத்த நெடில் எழுத்துக்கள் 133. சரி, இது இதனுடைய கேள்விகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மொழியில் உள்ள உயிர்குறில் தவிர்த்த மொத்த எழுத்துக்கள் எத்தனை, தமிழ் மொழியில் உள்ள உயிர்குறில் தவிர்த்த மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா எத்தனை எழுத்துக்கள் வரணும், மொத்தம் 247 எழுத்து இருக்கு தமிழ் மொழியில, 247 எழுத்து இருக்கு. இதுல உயிர்குறில் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உயிர்குறில் தவிர்த்து உள்ள தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டா 242 எழுத்துக்கள் சொல்லும். இந்த உயிர்குறியில் இருக்கலையே 5 எழுத்துக்களை தவிர்த்து சொல்லும். தமிழ் மொழியில் உயிர்நெடில் தவிர்த்த நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்க. தமிழ் மொழியில் உள்ள உயிர்நெடில் தவிர்த்த நெடில் எழுத்துக்கள் எத்தனை, எத்தனை இருக்கணும், உயிர்நெடில் தவிர்த்த நெடில் எழுத்துக்கள் மொத்த நெடில் எழுத்துக்கள் 133. இதுல உயிர் நெடில எடுத்துருங்க, உயிர் நெடில் 7 இருக்கு, 7 எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 126. தமிழ் மொழியில் உயிர் நெடில் தவிர்த்த நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா 126 எழுத்து சொல்லும். அதுதான் உயிர் நெடில். இதுல உயிர் நெடில் 7 தவிர்த்துட்டு சொல்றதா, இது உயிர்மை நெடில் 126 உயிர்மை நெடில கேட்கறாங்கன்னு அர்த்தம். இப்போ உயிரெழுத்து அடிப்படையில குறியல் நெடில் சொன்னோம், இதே மெய்யெழுத்து அடிப்படையிலையும் பிரிக்கலாம். மெய்யெழுத்து அடிப்படையில எப்படி பிரிக்கலாம்னா, வல்லின உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு பிரிக்கலாம். வல்லின உயிர்மை, வல்லின எழுத்துக்கள், வல்லின மெய்யெழுத்துக்கள் எத்தனை இருக்கு, 6 இருக்கு. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 இருக்கு, அது கூட உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கு, 12. மெய்யெழுத்து அடிப்படையில மூணா பிரிக்கலாம். இது ஒலிக்கின்ற ஓசையை பொறுத்து, உயிர் உயிர்கள் உயிரெழுத்துக்கு சொல்றோம் இல்லையா, உயிரெழுத்து ஒலிக்கின்ற ஓசையை பொறுத்து ரெண்டா பிரியம் குறியல் நெடுன்னு சொன்னோம். அதே மாதிரி மெய்யெழுத்து ஒலிக்கின்ற ஓசையை பொறுத்து மூணா பிரியம். அது மாதிரி இங்க உயிர்மெய் எழுத்தையும் உயிரெழுத்து அடிப்படையில ரெண்டா பிரிக்கலாம். அதே மாதிரி மெய்யெழுத்து அடிப்படையில மூணா பிரிக்கலாம். இப்ப மெய்யெழுத்து அடிப்படையில் பாருங்க, வல்லின உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வல்லின மெய்யெழுத்துக்கள் எத்தனை இருக்கு, 6 இருக்கு. உயிரெழுத்துக்கு எத்தனை இருக்கு, 12 இருக்கு. மொத்தம் 72 எழுத்துக்கள் வந்து வல்லின உயிர்மை எழுத்துக்கள் சொல்லலாம். இதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வல்லின உயிர்மை குறில் அப்படின்னும் வல்லின உயிர்மை நெடில் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 இருக்கு, உயிரெழுத்து குறில் உயிரெழுத்துக்கள் 5 இருக்கு. அப்போ 6 × 5 = 30 எழுத்துக்கள் என்னது, வல்லின உயிர்மை குறில். அதே மாதிரி வல்லின உயிர்மை நெடில் அப்படின்னு வல்லின எழுத்துக்கள் 6, அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் 7, மொத்தம் 6 × 7 = 42 எழுத்துக்கள். மொத்தம் 42 எழுத்துக்களும் வல்லின உயிர்மை நெடில். அப்ப இந்த 72 எழுத்துக்கள்ல வல்லின உயிர்மை குறில் 30, வல்லின உயிர்மை நெடில் 42 சேர்ந்து மொத்தம் வல்லின உயிர்மை எழுத்துக்கள் 72 இருக்கு. இதே மாதிரி மெல்லின உயிர்மை எழுத்துக்களும் இடையின உயிர்மை எழுத்துக்களும் இதே மாதிரி அப்படியே பெரிய, மெல்லின உயிர்மை எழுத்துக்கள் 72 இருக்கு, இடையின உயிர்மை எழுத்துக்கள் 72 இருக்கு. மொத்தம் 216 எழுத்துக்கள் வந்து உயிர்மை எழுத்துக்கள் சொல்றோம். அந்த உயிர்மை எழுத்து மெய்யின் அடிப்படையில பிரிச்சு சொல்லியிருக்கேன். உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் சவுண்ட் எப்படி இருக்கும், உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, கா அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து. இது எப்படி இருக்கும், இந்த கா அப்படிங்கிற எழுத்து இக்கு கூட்டல் ஆ சேர்ந்ததுனால கா வந்தது, கா அப்படின்னு வச்சுருக்கேன், இக்கா இக்கு ஆ அப்படி சேர்த்து சொல்றோம். உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும், மெய்யும் உயிரும் சேர்ந்துதான் இக் ஆ இக் ஆ என்ன வந்துச்சு, கா இக்கா அப்படியே இதில் இருக்கு. சரி, வரி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வரி வடிவம் எப்படி இருக்கு, மெய்யெழுத்து ஒத்து இருக்கு. வரி வடிவம் எப்படி இருக்கு, மெய்யெழுத்து ஒத்து இருக்கு. கான் எழுதுறோம் இல்லையா,
எப்படி இருக்கு, மெய் எழுத்து மாதிரி இருக்கு, உயிரெழுத்து மாதிரி இருக்காது. வரி வடிவம், எழுத்து வடிவம், அப்படி வரி வடிவம் அப்படிங்கிறது மெய் எழுத்தை ஒத்துருக்கும். சரி, ஒழிக்கும் கால அளவு எப்படி இருக்கும், உயிரெழுத்தை ஒத்துருக்கும். உயிரெழுத்தை தான் மாத்திரை அளவு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இக்கு கூட்டல் ஆ கா, ஓகேங்களா, இக்கு கூட்டல் ஆ கா, இது இக்கு அப்படிங்கிற மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, இந்த உயிர்குறிகளுக்கு ஒரு மாத்திரை. இந்த உயிர்மை எழுத்து இந்த குறியில இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு மாத்திரை தான். அப்படின்னா கால அளவு, ஒழிக்கும் அளவு எதை எதை ஒத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்தை ஒத்துருக்கு. உயிருத்தும் மெய் எழுத்தும் ஒளி வடிவம் எப்படி இருக்குன்னா, உயிர்மை எழுத்து சாரி உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெய்யும் உயிரையும் சேர்ந்திருக்கும். வரி வடிவம் எப்படி இருக்குன்னா மெய் எழுத்து மாதிரி இருக்கும், ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்து, உயிரெழுத்தின் அளவு இருக்கும், உயிரெழுத்தை ஒத்துருக்கும், ஒரு மாத்திரை அளவு தான் இருக்கும். இப்ப தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 246 எழுத்து இருக்கு, சாரி 247 எழுத்து இருக்கு. இதுல உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்கள் தமிழ் மொழியில் இருக்கு. இதுல குறில் நெடில்னு உயிரெழுத்தையும் பிரிக்கலாம், மெய் எழுத்தை வந்து வல்லினம் இல்லம் இடையினு மூணா பிரிக்கலாம், உயிர்மை எழுத்த உயிரெழுத்தின் அடிப்படையில் ரெண்டா பிரிச்சு சொல்லலாம், அதாவது குறில் நெடிலும் தனியா பிரிச்சு, குறில் நெடில் அப்படி ரெண்டா பிரிச்சிங்க அப்படின்னா உயிர்மை குறில் 90 இருக்கு, உயிர்மை நெடில் 126 இருக்கு, மொத்தம் 216 இருக்கு அப்படி சொல்லலாம். அது அப்படியே மெய் எழுத்து அடிப்படைய வல்லினம், வல்லின உயிர்மை எழுத்துக்கள் 72 இருக்கு, மெல்லின உயிர்மை எழுத்துக்கள் 72 இருக்கு, இடையின உயிர்மை எழுத்துக்கள் 72 இருக்கு, மொத்தம் 216 அப்படின்னு மெய் எழுத்தின் அடிப்படையில் பிரித்து சொல்லலாம். ஆயுத எழுத்து 1 இருக்கு, அது எங்க தோன்றும் ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து தோன்றும் இடம் தலை. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம், கான்டாக்ட் 9042030163. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், SKS ஹாஸ்பிடல் ரோட், ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ், நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட், சேலம். செல் 9042030163.